ஹலோ, இன்னைக்கு நல்லா தண்ணி வந்திருக்கு. ரெண்டு மூணு செடிக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றினேன், ஆனால் அப்படி இருந்தாலும் ஊற்று வந்துனே இருக்கு. கத்திரிக்காய் செடி நல்லா இருந்த செடி தண்ணி நல்லா போயிடுச்சு, வாழைமரம் நல்லா வளருது. இது மட்டும் இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன், ஆனால் அப்படி இருந்தாலும் ஊற்று வந்துருக்கு. பார்க்கலாம், இது நெல்லிக்காய், மக்கள்லாம் அவருக்கு நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் செடி தானே, அது ஒரு வருஷமெல்லாம் ஆயிடுச்சு. என்றெல்லாம் கத்திரிக்காய் செடி 6 மாதமெல்லாம் இருக்காது, பட் நல்லா ஈல்டு கொடுத்தது. உணவு வைக்கணும், இப்படி விதமான பரவாயில்ல. மாங்காய் செடி ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கு, இதை பெண்டாக்கி விட்டுருது. வளர வைக்கிறதுக்கு ரொம்ப டிசப்பாயின். ஸோ மாங்காய் செடி நல்லா கொஞ்சம் பூ பூத்துருக்கு, இங்கே தண்ணி எடுத்து விட்டுருக்கேன். மற்றவங்களாம் எடுக்க முடில, எடுத்தாலும் திருப்பி வந்துடும். இந்த பாருங்க, சைடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் பூச்சிங்களும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், கம்பளி பூச்சிலாம். முருங்கை மரம்லாம் கொஞ்சம் இலை இதுவாகிடுச்சு, அது திருப்பி வந்துடும். இது பார்க்கலாம் பார்க்கலாம், மல்லிகைப்பூவும் வளர்ந்துருக்கு. சூப்பர் பாருங்க, பொட்டுலாம் பூவெலாம் பூத்துருக்கு. போகும்போது ரெண்டு மல்லி பறிச்சு கண்டிதான். வெண்டைக்காயெல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு, அதனால் பெரிய லாஸ் கிடையாது. இது இங்கே இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொய்யா வந்து நல்லா வளர்ந்துருது பாருங்க, நல்லா சாஞ்சிடுச்சு, ஆனால் நல்லா இலைங்களாம் விட்டுருக்கு. அதனால தான் ஒரு மூட்டை மண் எடுத்து வந்து இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுத்து இது பண்ணியிருக்கேன். செடியெலாம் போட்டு இது போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் தென்னை மரம் பிரச்சனை கிடையாது, தண்ணியில் எடுத்து வளர்ந்துக்கும். முண்டு ஊற்றினால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி மாதுளையும் இருக்குது, பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்தால் கொஞ்சம் குறையுதா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் மண் நிறைய வாங்கினது போடணும். இது வாழைமரம் நல்லா வளருது, அதுக்கு கீழே ஒரு கண்ணு ஒன்று விட்டுருக்கு. இந்த மலையில் பெரிய இது இல்லை, கத்திரிக்காய் செடி தான். ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் செடி. அதுமாதிரி வெண்டைக்காயும் நல்லா எடுத்தாச்சு, சரி விதைக்கு விட்ருக்கேன், பார்க்கலாம் அடுத்த வாரம் வரும்போது எப்படி இருக்குன்ட்டு. தட்ஸ் இட். சப்போட்டாவும் ஒரு லக்கம் இருக்குது, மழைனால பயப்பட வேண்டாம். பார்க்கலாம் சப்போட்டாவும் பாருங்கள், காயெல்லாம் விட்டுருக்கு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் நாட் டிஸ்டர்ப் இட், லீவ் இட் ஆஸ் சச். பாய். அதனால தான் பக்கத்தில் நல்லா வீடு கட்டியிருக்காங்க, அவங்களால தான் வீடு கட்டியிருக்காங்க. நான் தான் சும்மா ஏதோ விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், பட் இது ஒரு ரிலாக்ஸேஷன். பாய் பாய்.